முன்னாவே மனிதன் வந்து மீட்டை வந்து தன்னுடைய ஒரு உணவாக தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து மாறிட்டான். சோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதன் வந்து அந்த இறைச்சிங்கிற உணவு வந்து தன்னுடைய தேவைக்காக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனா உண்மையிலே இந்த இறைச்சி அப்படிங்கிற உணவு வந்து மனிதனுடைய உடல்நிலைக்கு உகந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உகந்த ஒரு உணவாக கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு காலகட்டத்திலும் மனிதர்கள் தன்னுடைய சுவைக்காகவும் அந்த இறைச்சியை விட முடியாம இன்னைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எஸ் சார். Okay, now we really need to understand that why people eat meat and what Goddard came to know that why people are eating meat. There are only two or three reasons that why people are eating meat. Many of the people, like who are health conscious, if I talk about the health conscious people, are eating meat as the thing that it is helpful in protein, in providing the protein, in repairing the muscle tissues, and for a good nutrients for a healthy life and for a taste. But is this really like why we are eating meat and why we are incorporating it? We really need to understand that we need to stop eating meat at this time, and I will show you that how we can stop eating meat. Over to Raju sir. சோ இந்த மீட் அப்படிங்கிற இறைச்சி உணவை வந்து மனிதன் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட குறைந்த அளவு மக்களாக இருந்தாலும் அவங்க எதற்காக சாப்பிடுறாங்க, நான் எதற்காக இறைச்சி உணவை சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறைச்சியை உண்பதுனால எனக்கு உடம்புல வந்து புரத சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால என்னுடைய மசில்ஸ், அதாவது சதைப்பகுதி வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கும், அதுல வந்து எனக்கு நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மீட் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணவு, அது எப்படி அது வந்து நமக்கு வந்து சேருதுங்கிற ஒரு விஷயத்த நாம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இறைச்சி உணவை நம்ம விரும்ப மாட்டோம். சோ இந்த மீட் அப்படிங்கிற இறைச்சி உணவு வந்து நாம ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எஸ் சார். ஓகே. Now what, how meat really impacted on our human health and the things which are actually we have shared some kind of a data which shows that really the meat eaters are in danger. They are having the high risk of cancer. They are having the high risk of heart diseases. It because kind of a cholesterol which what meat is giving to the body is really not safe for the body. And you can see the flow chart that the kind of you can see the flow chart in which the percentage of the meat eaters is very much higher to the people who has got prone to heart diseases, cancer diseases, and who are facing the problems related to cholesterol problems. So this is the impact of meat on our human health, that it can increase the risk of chances of cancer, heart diseases, and cholesterol. Yes, sir. சோ அப்போ இந்த இறைச்சி உணவை வந்து எடுத்துக்கொள்வதனால என்ன மாதிரி மனிதனுக்கு வந்து ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பாக்குறப்ப, இத வந்து தொடர்ந்து அதிகமாக இறைச்சி உணவு உண்பவர்களுக்கு வந்து கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக உருவாவதற்கும் இந்த இறைச்சி உணவை அதிகமாக வருவர்களுக்கு வந்து அதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கறதுதான் வந்து ரிப்போர்ட்டுகள் சொல்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், அதிகப்படியான இந்த கொலஸ்ட்ரால் வந்து முக்கியமாக நம்முடைய இதயம் கார்டியாக் அரெஸ்ட் போன்ற பிரச்சனைகளை உருவாவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுதான் கீழே இருக்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா, சார்ட்ல பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ல விட மீட் ஈட்டர்ஸ் தான் வந்து அதிகமான பாதிப்பு வந்து உருவாகுது, அதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தான் வந்து இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது. சோ வெஜிடேரியனை விட மீட் சாப்பிடுறவங்களுக்கு தான் வந்து அதிகமான ரிஸ்க் என்பதுதான் இந்த பட்டியல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எஸ் சார். How Goddard came into existence. Goddard first thought in the year of 2012 when the research and development started. So Goddard first thought that that why exactly, what is the reason that people are eating meat, and the main reason that Goddard found was for taste. But then like just for the taste and just for some protein nutrients, we cannot harm the animals. We don't have the right to harm harm those living beings which nature has given the right to live. So Goddard tried getting some kind of a product which is exactly, which looks like
which exactly but the thing is like we got to know we have finally got some product which is similar to the meat but that is not a meat and we are not harming the environment we are not doing cruelty to any of the animals and we are trying to promote vegetarian bite as the meat replacement over to Raju sir yes sir so adanal da inda vande good dot eppadi uruvaachi abingra or vishayatha nama therinjikalam yen good dot uruvaachi abina 2018 la 12 la nama good dot vande aarambikkirappa naanga panna or palavidamana aaraichigalla andha survey la nama enna therinjikitta abina இறைச்சி உணவு என்பது அதிகப்படியாக விரும்பது வந்து சுவைக்காகத்தான் அப்போ சுவையின் அடிப்படையில தான் அதிகமான மக்கள் வந்து இறைச்சி உணவு உண்றாங்க அதே மாதிரி ஒரு குறைந்த அளவு ஒரு புரதத்துக்காகவும் குறைந்த அளவு ஒரு நியூட்ரிஷன் கிடைப்பதற்காகவும் நம்முடைய இந்த பூமியில் வாழக்கூடிய விலங்கு உயிரினங்களை நாம் வந்து பலி கொடுக்க முடியாது நம்முடைய தேவைக்காக நம்முடைய சுவைக்காக இந்த உயிரினங்களை நாம் பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த இயற்கையுடைய இந்த பூமி அன்னையில இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் சமம் அப்படிதான் வந்து இயற்கை வந்து தீர்மானித்து வைத்திருக்கும் போது நம்முடைய சொந்த விருப்பங்களுக்காக நாம வந்து விலங்குகளை வந்து பலி கொடுப்பது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது சோ அதனாலதான் இந்த உணவுக்கு ஆல்டர்னேட்டா உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய இந்த வெஜிமேட் இந்த வெஜிமேட் என்னன்னா நாம என்ன விரும்புறோம் அந்த இறைச்சியில என்ன கிடைக்குமோ அதே தான் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் இதன் மூலமாக எந்த ஒரு உயிரையும் அந்த இறைச்சியில கிடைக்கக்கூடிய அந்த இறைச்சியில கிடைக்கக்கூடிய அதே விஷயங்களை அப்படியே இதன் மூலமாக நம்ம கொண்டு வந்து இந்த சுற்றுப்புறத்தையும் அந்த விலங்குகளையும் பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துகளையும் அதன் மூலமாக வெஜிமேட் மூலமாக இன்னைக்கு நாம வந்து ஃபுல்ஃபில் Now when we decided yes sir I'm here so now when a group of friends decided to make the world more human place for animals then good dot came into existence like when you already know like Deepak sir you already know Abhishek sir when they finally came into conclusion that we really need to save animals we really need to save the environment we are harming the lives of so many of the animals and the kind of a cruelty which was involved in an animal culture in an animal agriculture so that's why good dot came into existence at that moment of time we developed the plant based food which is better for people animals and for the environment and definitely you all know that we have the best compassionate alternative to animal meat so we haven't sacrificed for the taste but we have given a very good alternative towards the meat Raju sir yes sir so appo adanal da vandu good dot enbadu uruvaana nokkame enna appdin paadina inda cruelty inda koduram inda theengu ilaikapadum oru vishayam inda vilangugalukku yerpadakudiya inaiki nama nerai edangalla paakra vilangugalukku vandu avlo aniyayangal nadandu kondirukirathu yen nama vandu idha nama vandu thadukka koodadhu appingira oru vilaivanal da nama Abhishek sir aarundalum nama Deepak sir ellarume inaindhu uruvaakina oru vishayam da inda good dot so appo idhula oru vishayam enna appdin paadina inda oru kodumaiye thavirthu idhilirundhu oru manidhanukku தேவை என்ன அந்த சுவை தானே அந்த சுவையை நாம் ஏன் நாம வந்து ஒரு அனிமல் இல்லாம ஒரு தாவரத்தின் மூலமாக அதை கொடுத்து அந்த சுவையை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை நாம் ஈடு செய்வதன் மூலமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகளை நாம் பாதுகாக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தான் நமக்கு வந்து இந்த குட் ஆட் பொருட்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது சோ உங்களுக்கு என்ன தேவை சுவை தானே வேணும் சுவையும் வேணும் அதே நேரம் உங்களுக்கு அதுலயும் ஆரோக்கியம் வேணுங்கிற ஒரு விஷயத்தை நாம வந்து இதன் மூலமாக பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்த ஒரு இறைச்சி விரும்பும் ஒரு விஷயத்தை மாற்றி இதுல அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கான ஒரு விஷயத்தை நாம் எடுத்தோம் சோ அதன் மூலமா தான் இன்னைக்கு குட் டாட் பல விஷயங்களை வந்து இன்னைக்கு இயற்கைக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எஸ் சார் ஓகே Now you already know that since we started the once we came into the collaboration with RCM when we have come when we have came in the collab like in collaboration with RCM in the year of 2016 that was the moment that first we launched that product with the name of vegetarian bite which is a replacement of meat and now
after 5 years down this like the down this we have introduced so many of the products other than vegetarian bite, and you people are already aware about those products, which is vegetarian acai tikka, protease plus protease, vegetarian pulao, biryani, curry paste, soups, gudsep. So many of the products we are having. So now it's time for us that we start working on these products, and it's time for us to understand about the product. And good offers where you can really, really can work on. And I know that there are some of the challenges which everyone is facing related to product availability. But then also I will say that we really need to be very much positive. You will definitely get the products, and we really will make 8,000 plus BV each and every one. And definitely we'll see everyone in Udaipur. Over to you, sir. Yes, sir. So அந்த நேரத்துல தான் நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படினா ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்க இணைஞ்சோம். ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்துல வந்து குட்டாட் கம்பெனி வந்து இணைஞ்சது. அது 2016ல். சோ 2016ல் நாங்க இணைஞ்ச போது நாங்க லாஜ் பண்ண ஒரு பொருள் தான் என்னதுன்னா நம்முடைய வெஜிடேரியன் மீட், அதாவது இறைச்சிக்கு ஒரு பதிலாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த வெஜிடேரியன் மீட். அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பல அதிகமான பொருட்களை நாங்க தொடர்ந்து வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பொருட்கள் எல்லாமே அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவை எதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் வெஜிடேரியன் டிக்கா, அச்சாரி டிக்கா, அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டீஸ் பிளஸ் புரோட்டீஸ், அதுக்கப்புறம் குட்ஸிப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் சூப்பு, கறி பேஸ்ட், வெஜ் புலாவ், பிரியாணி. ஸோ இவை எல்லாமே வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருட்களை வந்து குட்டாட் மூலமா லான்ச் பண்ணோம். ஸோ இப்ப நம்ம சொல்ல வர்றது என்ன விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து இதற்கான சரியான தருணம், இதுதான் இதற்கான சரியான நேரம், இந்த பொருட்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சரியான தருணம் இது. ஸோ அந்த தருணத்தை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம குட்டாட் நிறுவனம் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த பிவி ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆஃபர்களை அள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்கிற நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொருட்களின் தட்டுப்பாடுங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஆனா நாங்க ரொம்ப பாசிட்டிவா நேர்மறையான எண்ணத்தோட இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தட்டுப்பாடு இல்லாம பொருட்களை சேர்க்க முடியுமோ அதற்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஆஃபரை எல்லோரும் உபயோகித்து எல்லாரும் 8,000 BV செய்து எல்லாரும் உதய்பூர் வந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஸோ அதனால இதை தவற விடாம இந்த பிவியை எல்லாரும் பண்ணி உதய்பூர் வாங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எஸ் சார். Now we will understand what are the benefits of Good Dot products, that there are so many of the benefits about related to Good Dot products. It is high in protein, it is having zero cholesterol, high in dietary fiber, means we have tried getting so many of the benefits to you, plus the negative sides of any of the food item we have tried cutting that. We have tried adding the highest like high protein in that particular diet. It has zero cholesterol. Everyone just try to understand that cholesterol plays a major role in the diseases and increasing the chances of heart attacks, cardiac arrest, heart diseases, cancer diseases. So think about it, that cholesterol is very much important to understand that we really need not to have that bad cholesterol available in the food items. So we haven't done any cruelty with anyone to any animal. We are playing so well equipped and hygienic, and plus there are no antibiotics or hormones. I will explain this particular point in the future slides, that how does antibiotics and hormones how like there are so many of the differences in the hormones comes when we eat meat. So these are the benefits of Good Dot products. Over to you. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்முடைய குட்டாட் பொருட்களுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். குட்டாட் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்தரமான புரதம் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு புரதம் நமக்கு வேண்டுமென்றால் குட்டாட் பொருட்களை நம்ம தொடர்ந்து உண்ணலாம். ரெண்டாவது நோ கொலஸ்ட்ரால். ஸோ நோ கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிருகங்கள்ல இருக்குது. ஸோ நம்முடைய குட்டாட்ல ஜீரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதனால நமக்கு நல்லாவே தெரியும் கொலஸ்ட்ரால் என்பது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான். ஸோ அதனாலதான்
நம்முடைய குட்டார் பொருட்கள்ல வந்து ஜீரோ கொலஸ்ட்ரால் நம்ம கொடுப்பதனால அதனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான தீமைகளும் நமக்கு ஏற்பட போவதில்லை. ரெண்டாவது, நம்முடைய குட்டார் பொருட்கள்ல இந்த மாதிரி தீமையான விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து இல்லாம நம்ம வந்து அதை தயாரித்து கொண்டு வருவதனால இது வந்து அதிகப்படியான நார்ச்சத்து உடைய பொருளாக இருப்பதனால மேலும் நம் மேலும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முகநிலை இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நோ குரூவல்டி, நாம இதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இதை சாப்பிடுவதன் மூலமாக எந்த ஒரு விலங்குகளுக்கும் நம்ம வந்து தீமை செய்யல, எந்த ஒரு விலங்கும் இதனால பாதிக்கப்பட போவதில்லை. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு விஷயம், சுத்தமான உயர்தரமான சுத்தமான முறையில தயாரித்து, இப்ப நம்ம இறைச்சி சாப்பிட்டா கூட அது எந்த அளவுக்கு வந்து சுத்தமான நம்மளால நம்மள சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது எப்படி வருதுங்கிறத நம்மளால ஊகிக்க முடியும். ஆனா நம்முடைய குட்டாட் பொருட்கள் உயர்தரமான சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து எதுவும் இதுல சேர்க்கப்படுவதில்லை. ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் ஹார்மோன்ஸும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு பின்விளைகளை ஏற்படுத்து அப்படிங்கிற நம்ம அதன் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஸோ நம்முடைய குட்டாட் பொருட்கள்ல ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஹார்மோன்ஸ் கிடையாது. ஸோ மொத்தத்துல நம்முடைய குட்டாட் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க பெறும். எஸ் சார். ஓகே, if we talk about the nutrition part in good dot products, I have already told you the benefits of the good dot products. Now if we talk about the nutrition, then it comes to protein. Then any of the product you take you'll get minimum of the 10 gram of protein and maximum 56 gram of protein per 100 gram in any of the good dot products, whether it is a soup, whether it is biryani, whether it is pulao, Acharya Tikka, Proteas Plus, Proteas or Vegetarian Bite. If you'll see Vegetarian Bite, then it is having 24.5 gram of protein. If you see Proteas, then 55.6 gram of protein, and Proteas Plus 56 gram per 100 gram of protein we are trying to deliver to you in any of the food items. Plus soups, if you'll say 10 gram of protein you'll be getting per 100 gram. So we really need to be very smart in eating whatever we are eating. We really need to be very selective. We really need to be very choosy that what we are eating, what we are taking home for our family, what we are taking home for our children. And nutrition, if we talk about, I will just suggest that never eat, without thinking and without reading the packets. You really need to understand that if I talk about 57 people who are sitting in this meeting, and many of the people, like 90% or 40 people, they don't have the habit of reading what they are getting in their home. So better start reading about the nutritional facts, what is available in that as a condiment, as an ingredient, and then only purchase. And if I talk about cholesterol, then it is zero cholesterol. If I talk about fats, then you have the data in front of you, in front of the screen. And if you talk about the dietary fiber also, then we have the data in front of us. So we really need to be very smart, very very knowledgeable related to the products what we are getting for the family. Over to you, sir. Yes, sir. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்முடைய குட்டார் பொருட்களுக்கு கூடிய அந்த ஊட்டச்சத்துடைய அளவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய குட்டாட்டில் எந்த பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து மினிமம், அதாவது பெர் 100 கிராம் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது மினிமம் 10 கிராம்லேருந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 56 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய பொருட்களாக தான் நம்முடைய எல்லா குட்டாட் பொருட்களும் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதில் நம்முடைய வெஜ் பைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெர் 100 கிராமுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்குது. நம்முடைய வெஜ் புரோட்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55.6, புரோட்டீஸ் பிளஸ் எடுத்தீங்கன்னா 56 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா வெஜ் சூப்பை எடுத்துக்கிட்டா கூட அதுல 10 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. அப்போ நாம எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், உண்மையிலேயே நியூட்ரிஷன் நிறைந்த உணவு தான் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம உண்ணும் உணவு தான் நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அப்ப அதை நம்ம தேர்ந்தெடுத்து இதுல என்னென்ன இருக்குங்கிறத தெரிந்தா மட்டும் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த ஆரோக்கியம் சரியான அளவுல கிடைக்கும். ஸோ நான் இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாருமே வந்து இதை பத்தி உண்மையிலேயே விழிப்புணர்வு உள்ளவர்களாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும்னா, நீங்க வாங்குற பொருள்ல எந்த அளவுக்கு அதுல நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற தெரிந்து கொண்டு நீங்க அதை வாங்கி உபயோகிங்க. ஸோ அந்த விதத்துல நம்முடைய குட்டாட் நிறுவனம் ரொம்ப வந்து நாலஜபிளா அறிவார்ந்த விஷயங்களாகத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ அந்த அளவுக்கு சரியான அளவுல அது நீங்க கொலஸ்ட்ரால் ஆக இருந்தாலும் சரி, அது நீங்க வந்து டயட்ரி ஃபைபரா இருந்தாலும் சரி,
சரியான அளவுல நமக்கு தேவையான அளவுக்கு அதுல சேர்த்திருக்காங்க. சோ அந்த விதத்துல நமக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு வேண்டும். சோ அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நம்முடைய குட்டாட் பொருள் இருக்கிறது. சோ அதுக்கு சரியான அளவுக்கு நமக்கு தேவையான ஆரோக்கியம் இதன் மூலமாக கிடைக்கப்பெறுகின்றது. எஸ் சார். சார் யூ ஆர் மியூட்டட். Hello. Yes. Now comes the vegetarian bite, which the product which we were discussing from so long, and this is a single product which is a monopoly product. You cannot get this particular product in anywhere in the market other than RCM, and you are lucky that we are the part of the RCM family, and RCM is delivering so healthy products to the society, and it is a biggest replacement of meat. You all know. It is very easy to cook. It is high in nutrition. So you are already aware about the product. It is just that we really need to be aware and we really need to be dedicated towards our health, and we should be smart enough for on our purchase. Over to you, sir. Yes, sir. So அடுத்து பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பைட்ஸ். இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டாக நமக்கு இருக்கிறது. சோ அதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் நமக்கு கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டுமே வந்து ஒரு பிரதானமா வந்து நமக்கு இன்னைக்கு நமக்கு இந்தியால கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஆர்சிஎம் மூலமாக இந்த மோனோபோலி அப்படிங்கிற நம்ம வெஜிடேரியன் பைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. வேற எங்கேயும் யாரும் இந்த பொருட்களை வந்து கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசரா இல்ல. நாம மட்டும்தான் ஆர்சிஎம் மூலமாக இன்னைக்கு இந்த வெஜிடேரியன் பைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால இது ஒரு மோனோபோலி ப்ராடக்ட். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மீட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ரீப்ளேஸ்மெண்ட். இறைச்சிக்கு பதிலாக நாம் நம்முடைய வெஜிடேரியன் பைட்ஸ் நாம இதை யூஸ் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு இது வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு பொருளாக நமக்கு இது தெரிவதனால நாம விழிப்புணர்வோட நமக்கு தேவையான நமக்கு என்ன ஆரோக்கியம் வேணும் நமக்கு உண்மையிலே என்ன உணவு வேணும் என்பதை இந்த வெஜிடேரியன் பைட்ஸ் நமக்கு வந்து நமக்கு ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உணவாக இருப்பதனால நாம் அதை தெரிந்து கொண்டு இந்த பொருட்களை வாங்கி நாம உபயோகிக்கலாம். எஸ் சார். ஓகே. Now, key significance advantages of vegetarian bite is that we do not have like cholesterol in this. We haven't harmed any of the single animal. We have provided the highest protein and dietary fiber in this product. So you know each and everything through these presentation, through these product knowledges, you'll get to know about it. How you really need to communicate, how you really need to aware the people, that you should know. So we just don't focus on the products. We just don't want to focus that you only purchase for yourself. But when you try to retail it, then you really need to set some strategies so that you like people can convince and people can take the product from you. Over to you, sir. சோ வெஜிடேரியன் பைட்ஸ் உடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல நமக்கு இந்த தெள்ள தெளிவா தெரிகிறது. அதே மாதிரி அதிகப்படியான புரோட்டீன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ கடைசியா பாத்தீங்கன்னா நோ குரூவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரையுமே எந்த ஒரு விலங்கையுமே வந்து நாம வந்து கொடுமைப்படுத்தாம இதை உருவாக்கி இருக்கோம். இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்களை நாம இந்த விஷயங்களை நாம வந்து பங்கு மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு பொருள் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். சோ நம்ம சொந்த உபயோகத்துக்காக மட்டும் இதை வாங்கினா மட்டுமல்லாமல் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நம்முடைய அந்த ஒரு வியாபாரம் என்பது பெறுவதற்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நாம இங்க தொடர்ந்து இங்க பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவர்களும் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இது அமையும். சோ அதனாலதான் நம்ம வந்து வெறும் பொருளை வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களையும் நம்ம மேற்கோளாக காட்டி சொல்லும் போது மட்டும்தான் இது பெரிய அளவுல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ அந்த அளவுல வெஜிடேரியன் மீட்ஸ் அந்த உயரிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறது. எஸ் சார். Now everyone really need to understand that vegetarian bite is made up of what. So vegetarian bite is made, the ingredients, the key ingredients are soya protein, pea protein, chia seeds, flax seeds, quinoa and wheat flour. You already know about quinoa, that quinoa has been recently launched, same, but you understand that vegetarian bite is having so many of the benefits of so many other ingredients. Now if we talk about soya protein, then we are getting protein from it, pea protein which is very costly, then also we have included that chia seeds, which is in Hindi mein it's like known as sabja,
sabja. Like in Hindi, it's sabja. And if we talk about flax seeds, then it is alsi. So these are the healthy ingredients which we tried combining it and getting some vegetarian bite for you. Flax seeds helps you in weight loss, and the protein definitely helps you in getting your body, like body and physical development of your body. And wheat, you already know that you take wheat as into a normal diet. So many of the products are there like in it, and through that vegetarian bite has been formed. Over to you, sir. So vegetarian bites-ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம். நம்முடைய வெஜிடேரியன் பைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உயரிய ரக பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சோயா புரதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீ புரோட்டீன், பீ அதாவது பட்டாணி புரதம், அப்புறம் சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே நம்ம ஊர்ல நம்ம நிறைய பேர் சொல்றோம், சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜா சீட்ஸ் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளி விதைன்னு தமிழ்ல சொல்லக்கூடிய பிளாக் சீட்ஸ் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. கீன்வா, நம்ம எல்லாருக்குமே ஆர்சியம்ல வந்து நமக்கு எல்லாருக்குமே இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தின கீன்வா, அதாவது சீமைத்தினை நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய இத வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா நம்முடைய குட்டாடி இதை முன்னாடியே நம்முடைய வெஜி மீட்ல வந்து சேர்த்திருக்காங்க. சோ அப்புறம் வீட் ஃபுளோர், உயர் ரக கோதுமை மாவு இதுல சேர்க்கப்படுகிறது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு சந்தையில பீ புரோட்டீன் வந்து ரேட் மிகவும் அதிகம். சோ அந்த ஹை காஸ்ட் இருக்கிற அந்த புரதத்தையும் நம்ம இதுல சேர்த்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கிய நல்ல விதமான டயட்டை நம்ம சாப்பிடுவதற்காக. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வந்து பிளாக் சீடு என்பது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு, நம்ம உடம்பு வந்து பருமனை குறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவு உதவக்கூடிய ஒரு பொருள். ரெண்டாவது புரதம், சோயா புரதம், பீ புரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் கட்டமைப்புக்கு பெரிய அளவுல வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். அப்போ நல்ல விதமான ஒரு டயட்டை நம்ம வந்து எதிர்நோக்குறோம் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த ஒரு பொருள் என்னன்னா நம்முடைய வெஜிடேரியன் பைட்ஸ். இதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு முறை அமைவதற்கு இது பெரிய அளவுல நமக்கு உதவி செய்கிறது. எஸ் சார். Now you have understood that what vegetarian bite is, but now understand that from where do you get this meat? This is the place from where the meat has been brought to your family, and the place, this is so unhygienic place where no standard operating procedures are there, where no precautions has been taken care of the hygiene, where there are so many of the flies roaming around to these, and we don't know that from like whether this particular non-vegetarian product is like healthy for our body. Then also we spend 600, 700 per kg of mutton, and we are getting into our house. So you really think before what you purchase and eat. This is the only message. This is the last message I want to give to everyone, that think before purchase and then only bring to your family and for your children. And just see that where you are investing and where you are expending the things. Over to Raju sir. எஸ் சார். சோ அப்போ இவ்வளவு நேரம் நம்ம வெஜ் பைட்ஸ பத்தி பல விஷயங்களை நம்ம வந்து புரிந்து கொண்டோம், எப்படி அது வந்து உருவாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாம இன்னைக்கு வாங்குற இறைச்சி அப்படிங்கிற ஒரு உணவு எங்க இருந்து வருகிறது அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இருக்க இடம் எந்த அளவுக்கு பராமரிப்பான ஒரு இடம், அங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த உயர் ரக நிலைகளை அந்த கட்டுப்பாடுகளை அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அங்க என்னெல்லாம் பறக்கும், என்ன மாதிரி ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையில அது இருக்குங்கிறத எல்லாமே நம்ம கண்கூடாக பாக்குறோம். இதை எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பற்ற ஒரு நிலையில அது அந்த இறைச்சி இருந்தாலும் அந்த இறைச்சியை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிலோவுக்கு 700 ரூபாய், 800 ரூபாய் கொடுத்து நாம வாங்கி நம்ம வீட்டுல நாமும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு கண்ணுங்கருத்துமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேற்கோள் பண்ணணும். ஏன் அப்படின்னா நாம ஒரு நம்முடைய செலவு பண்றோம் அப்படின்னா எதுக்காக செலவு பண்றோம், எப்படிப்பட்ட உணவுக்கு செலவு பண்றோம், அந்த செலவு பண்றதுனால அது நமக்கு உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறத நாம கண்டிப்பா கவனம் வைக்க வேண்டும். சோ அதற்கான தருணம் தான் இது. சோ நாம் வாங்கும் உணவு நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க ஒரு உணவாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கினோம்னா நம்முடைய சமுதாயமும் நம் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எஸ் சார்.